ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் டிஃபென்ஸ். ஓகேங்களா? ஸோ லீனியர் டிஃபென்ஸ் ஃபஸ்ட்டு, லீனியர் டிஃபென்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் வெக்டர் ஃபேஸ். ஓகேங்களா? வெக்டர் ஃபேஸ் ஆஃப் ஃபீல்ட், வெக்டர் ஃபேஸ் ஃபைனைட் செட் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, அப் டு ஆல்ஃபா என் ஆஃப் வெக்டர் ஆஃப் வி இஸ் செட் டு பி த லீனியர் டிபெண்டன்ட், லீனியர்லி டிபெண்ட். அப்ப ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா என்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீனியர் டிபெண்டா இருக்கு. ஓகேங்களா? சோ லீனியர் டிபெண்டா இருக்கு. இஃப் தேர் எக்ஸிட் ஸ்கேலார், அப்ப ஸ்கேலார் வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ 1, ஏ 2, ஏ என் அப் டு பிலாங்ஸ் டு ஃபீல். ஓகேங்களா? நாட் ஆல் தம் ஜீரோ, சம் ஆஃப் தம் மேபி ஜீரோ. எல்லாமே ஜீரோவா இருக்காது, நம்மளுக்கு என்ன இருக்கலாம், சம் 1 வந்து ஜீரோவா இருக்கலாம். அப்ப நம்மளுடைய ஃபார்ம் ஏ 1, ஆல்பா 1, ஏ 2, ஆல்பா 2 பிளஸ் அப் டு AN ஆல்பா என் ஈக்குவல் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அது லீனியர் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப லீனியர் இண்டிபெண்ட் என்ன என்ன சொல்லணும், ஈச் ஏ பவர் ஐ ஆஃப் 1 இஸ் ஜீரோ. ஓகேங்களா? 1 இஸ் ஜீரோ, தென் வி இஸ் செட் டு பி அ லீனியர் இண்டிபெண்ட். அப்ப ஏ ஈச் ஒவ்வொரு ஏஐயும் ஒன்னு ஒன்றும் எப்படி இருக்குன்னா, இஸ் ஜீரோவா இருந்தா தென் வெக்டர் இஸ் செட் டு பி அ லீனியர் டிபெண்ட். இது பார்த்தீங்கன்னா யூஜியா நம்மளுக்கு ஈஸியா சொல்லியிருப்பாங்க. லீனியர் வந்து டிபெண்ட்ஸ், டிபெண்ட்ஸையும் இன்டிபெண்டும் ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதில் வந்து இது ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம், லீனியர் டிபெண்டன் இன்டிபெண்டன்ஸ் வந்து ரெண்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோடைய கீ பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ பாயிண்ட்ஸ், பை இஸ் டிஃபெண்டட் ஆஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இஃப் 2 வெக்டர்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்டட், ஒன் ஆஃப் தம் இஸ் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 வெக்டர் ஆர் லீனியர் டிபெண்டட், அப்போ 2 வெக்டர் வந்து லீனியர் டிபெண்ட் ஆஃப் இருக்கும்போது 1 ஆஃப் தம் வந்து ஸ்கேலார் மல்டிபிளாக இருக்கும். ஓகேங்களா? 2 வெக்டர் வந்து லீனியர் டிபெண்டாக இருக்கும்போது 1 எப்படி இருக்கும், ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பை இஸ் தேர் டிபெண்டட் இண்டிபெண்ட் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1,0, 0,10, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், லீனியர் டிபெண்டட் சப்செட் ஆஃப் V3. அப்ப V3 என்னன்னா ABC வருதுங்களா? சோ இது V3. இஃப் தி செட் எஸ் ஆல்பா 1, ஆல்பா 2, அப் டு ஆல்பா என் ஆஃப் தி வெக்டர் இஸ் எ லீனியர் டிபெண்டன்ட், தென் நன் ஆஃப் தி வெக்டர், ஓகேங்களா, நன் ஆஃப் தி வெக்டர்ஸ் ஆல்பா 1, ஆல்பா 2, அப் டு ஆல்பா என் கேன் பி ஜீரோ வெக்டர்ஸா இருக்கும். சோ இண்டிபெண்டன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ இண்டிபெண்டன்ஸ் கான்செப்ட்ல AI ஆஃப் E1 இஸ் ஜீரோ. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இண்டிபெண்டன்ஸ் சொல்லும் போது கேன் பி ஜீரோ வெக்டர்ஸா இருக்கும். ஓகேங்களா? So every sub every superset of a linearly dependent of vector is linearly dependent, every subset. Okay, so every subset of a linearly dependent of vector is linearly dependent. Okay, appo nammalku in a system consisting of a single non-zero, single zero vectors is always linear dependent. Okay. அப்ப இங்க என்ன சொல்லுங்க, இண்டிபெண்டன்ட்னா கேன் பி ஜீரோ வெக்டர்ஸ், இங்க நான் ஜீரோ வெக்டர்ஸ் வச்சுட்டீங்க, லீனியர்லி டிபெண்டன்ட். அப்ப இண்டிபெண்டுக்கும் டிபெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட், ஆல்பா பிளஸ் பீட்டா, பீட்டா பிளஸ் ஆல்பா, ஆல்பா பிளஸ் ஆல்சோ லீனியர் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? அப்ப ஏ 1, ஏ 2, பி 1, பி 2 இஸ் ஏ வெக்டர் 2, அதாவது 2 வெக்டர் subset are linearly dependent if only if a1 b2 minus a2 b1 equal 0. So in the condition kudukalanga, one mark la in the condition kudukalam. Okay, linearly independent if only a1 b2 minus a2 b1 not equal 0. Appa dependent ah irundha 0 va irukum, non dependent ah irundha not equal 0, but inga non zero vectors ah irundha linearly dependent. Okayla, இங்க டிபெண்டட்னா ஜீரோ வெக்டர்ஸ், பட் இங்க என்னன்னா அந்த ஃபார்முலா வைஸ்ல பாக்கும்போது இங்க ஈக்குவல் ஜீரோ, இங்க நாட் ஈக்குவல் ஜீரோ. அப்ப 1, 2, 3, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு ரெடியா இருந்தா நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அதிகமா எக்ஸாம்பிள் கேட்டிருக்கீங்க, சோ எக்ஸாம்பிள் ஃபார்முலா கொடுத்துருங்க. எஸ் வந்து 1, 2, 4, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 இஸ் ஏ லீனியர்லி டிபெண்டட் பிகாஸ் ஏ வந்து நான் ஜீரோ, பி நான் ஜீரோ, சி நான் ஜீரோ. ஓகேங்களா? சோ இதுலயும் பாருங்க, எஸ் 2, 1, 2, 8, 4, 8 இதுலயும் லீனியர் டிபெண்டன்ட், பி 2 தான் ஏபிசி, ஏபிசி சோ நான் ஜீரோ. சோ இதுலயும் பாருங்க, 1, 2, 0, 3, 0, 1, -1, 0, ஏதாவது 1, 0 இருக்கலாம், பட் லீனியர்லி டிபெண்ட் ஆயிரு. ஓகேங்களா?
அப்போ 1 x x minus 1 இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட், பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, 1, 2, 0 கொடுத்துருந்தாங்களா, ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், இது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஃபேஸ். அப்போ பேசிக்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஃபேஸ் எப்படி இருக்கும் பாருங்க, ஏ சப்செட் ஆஃப் ஏ வெக்டர் ஃபேஸ், வெக்டர் ஃபேஸ் இஸ் செட் டு பி ஏ பேசிக் ஆஃப் வெக்டர் ஃபேஸ். அப்போ சப்செட் ஆஃப் வெக்டர் ஃபேஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க, பேசிக்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷன் என்னன்னா, எஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஏ லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர், எஸ் கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கணும், லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டரா இருக்கும். எஸ் ஜென்ரேட் வி எஃப் இஸ் எல் எஸ் பிளாங்க் ஈக்குவல் வி ஈச் vector in V is a linearly combinations of a finite number of elements of S. அப்போ S எப்படி ஜென்ரேட் பண்றோம், லீனியர் சப்செட் ஆஃப் V, each vector வந்து எப்படி இருக்குமா, லீனியர் காம்பினேஷன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பாத்துறோம், வெக்டார் பாத்துறோம், லீனியர் பாத்துறோம், எல்லா லீனியர் சப்செட் பாத்துறோம். அது எப்படி எப்படின்னா, ஃபைனட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் ஆ இருக்கணும், அதாவது சப்செட்டா இருந்தால் நம்ம ஜென்ரேட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, 1 0 0 0 1 0 0 0 1 இஸ் ஏ பேசிக்ஸ் ஆஃப் வி த்ரீ எஃப். ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா, எஸ் வந்து 1 x x2 எக்ஸ் பவர் இஸ் ஏ பேசிக்ஸ் ஆஃப் தி வெக்டர் ஃபேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் பாலினாமியல் ஓவர் எஃப். எஃப் இஸ் மீன்ஸ் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸ். இப்போ ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸ்னா, த வெக்டர் ஃபேஸ் is said to be finite dimensional or finitely generated if there exists a finite subset S of vector phase such that vector phase equal linear subset is a basics. Okay, அப்ப finite dimensional எப்படி இருக்குன்னா, V of S a finite dimensional இருக்கும். Vector phase வந்து எப்படி இருக்கும், finite dimensional இருக்கும், இல்லைனா finite generated இருக்கும். அப்படி இருந்தால் என்ன சொன்னால், ஃபைனட் டைமென்ஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? த வெக்டர் ஃபேஸ் வி அண்ட் எஃப் ஆஃப் என் டியூபல் இஸ் ஏ ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸ். அப்போ என் டைம்ஸ் என்ன இருக்குன்னா, டியூபல் ஓகே ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸாக இருக்கும். த டைமென்ஷன் ஆஃப் தி ஜீரோ ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, செட் ஆஃப் ஜீரோ இஸ் டிஃபைன்ட் டு பி ஜீரோ இட் ஜென்ரேட்டட் பை. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், ஜென்ரேட் வந்து பை பண்ணோம், ஆனால் ஜீரோ ஃபேஸ்னா செட்டில் ஜீரோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் ஜென்ரேட் பண்ண இருக்கும் பைன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுவே நம்ம வந்து கண்டியூ வந்து ஓகே, தேர் எக்ஸிட் ஏ பேசிக் ஃபார் ஈச் ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸ். அப்போ எக்ஸ் இஸ் த பேசிக்ஸ். ஓகேங்களா? ஃபைனட் டைமென்ஷன் எப்படி இருக்குன்னா, வெக்டர் ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைமென்ஷன் தியரம் பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா, கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. இஃப் வெக்டர் ஃபேஸ் ஏ ஃபைனட் டைமென்ஷன் வெக்டர் ஃபேஸ் ஃபார் எனி டூ பேசிஸ், அப்போ ரெண்டு பேசிஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், டைமென்ஷனல் தியரம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக. வி ஹாவ் தி சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ டூ ஃபேஸ் பேஸ்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். The number of elements in any basics of your finite dimensional vector phase, V of F is called the dimension of vector phase and will be denoted by dimensional vector. Okayங்களா? Dimensional vector. இது DIMV, DMV அப்படின்னு சொல்லி அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உமா சக்தி சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ ஆகும்னு சொல்லி ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? எவ்ரி லீனியர் இண்டிபெண்ட் சப்செட் ஆஃப் எ ஃபைனட் ஜெனரேட்டட் வெக்டர் ஃபேஸ், வெக்டர் ஃபேஸ் இஸ் எதர் எ பேசிக்ஸ் ஆஃப் வெக்டர் ஆர் கேன் பி எக்ஸ்டெண்ட் டு ஃப்ரம் எ பேசிக்ஸ் ஆஃப் வி. பேசிக்ஸ் ஆஃப் வி, எவ்ரி லீனியர் இண்டிபெண்ட் சப்செட் ஆஃப் எ ஃபைனட்லி ஜெனரேட்டட் வெக்டர் ஃபேஸ், வெக்டர் ஃபேஸ் ஃப்ரம் எ part of the basics of V. Okayla? So, in this case, what do you say? Every linearly independent subset that we finitely generates vector phase are from the part of the basics. Okayla? Basics vector phase. So, next, V is the vector phase which is spanned, okayla, by a finite set of vector beta 1, beta 2, up to beta m.
there are many linearly independent set of vectors in vector is finite and contains no more than m vectors. Extra vectors no more than m vectors. Each set of n plus 1 or more vectors of a finite dimensional vector space of a dimension n is linearly dependent. Next, if a set of n vectors of a finite dimensional vector space of dimensional n generated vector phase, then S is a basics of V. Okay, so படிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த படிச்சு காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் டவுட்னா நீங்க ரெஃபர் பண்ணுங்க, நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணாங்க, இது சப்செட் என்னன்னா ஜென்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டனாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஃப் வெக்டர் ஃபேஸ் இஸ் எ ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸ் ஆஃப் டைமென்ஷன் எம், then any set of n linearly dependent vectors in V form basic of V. Okayla, so vector space is a finite dimensional vector space irukumbodhu of dimension any set epdi irukum appadina linearly dependent vector in V form basic of V irukum. Okayla, next, fifth one, if W1 and W2 are two surfaces of a finite dimensional vector phase V of V, then dimensional W1 plus W2 equal dimension of W1 plus dimension of W2 minus W of V1 intersection. So in the formula kudupanga, so 1 2 1 2 1 0 1 minus 1 2 from basics of R3. Okayla, so next video la namba homomorphs of vectors or linear transformations vandha namba paakalam. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்டேட் ஒன்று வரும். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. அண்ட் தென் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு 150. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும், 150 ப்ரொவைட் பண்ணுறோம். இதோடைய கோச்சிங் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் ரீசன்ஸ், நாங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட்டில் உங்களுக்கு எதை வரப்போகுது. ஸோ இதுதான் எங்களுடைய பர்பஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்டோட சென்ட் பண்ணுங்கள், அந்த எந்த யூனிட்டுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ அதனால மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.